ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆன்மீகத்தோட பல பரிமாணம், அதாவது பல டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட மனசில் பக்தியை விதைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது ஒருத்தரோட மனசில் தெய்வம் குடிகொள்ளணும், பக்தி சம்பந்தமான எண்ணங்கள் வரணும் அப்படின்னா அது ரொம்ப பிரயத்தனம். அந்த எண்ணங்கள் நமக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நமக்கு ஆன்மீகத்தில் பல விஷயங்கள், ஒரு கோவிலில் பூஜையாக கலந்துக்கிறோம், ஒரு மகான்களோட ஜெயந்தியாக கலந்துக்கிறோம், ஒரு சிறப்பான ஹோமமாக கலந்துக்கிறோம், ஒரு கோவிலில் ஒரு ராகு கேது பயிற்சியாக போய் உட்காந்துக்கிறோம். எதுக்காக? இறைவனோட அருள் கிடைக்கணும், நமக்கு பக்தி சம்பந்தமான எண்ணங்கள் வரணுங்கிறதுக்காக. சென்னை மாநகரத்தில் இந்து ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சி அப்படிங்கிறது இது 10வது வருஷமா நடக்க போறது. மைத்ரி பஜத அகில ஹ்ருஜேத்ரீ, மைத்ரி பஜத அகில ஹ்ருஜேத்ரீ, ஆத்மவதேவ பராநபி பஷ்யத, ஆத்மவதேவ பராநபி இந்த கண்காட்சி வருஷா வருஷம் சென்னையில் நடக்கிறது. சென்னை மட்டும் கிடையாது, இந்தியாவில் பல நகரங்களில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஜெய்ப்பூரில், உதய்பூரில், பெங்களூர், திருவனந்தபுரம், ராய்ப்பூர், மும்பை, இப்படி பல நகரங்களில் இந்த கண்காட்சி வருஷா வருஷம் நடக்கிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா, 6 விதமான நமது கலாச்சார விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதாவது தேசியமோ ஆன்மீகமோ ஒன்றுக்கொன்று இணைந்தது, ரெண்டுமே வெவ்வேறு கிடையாது. நாட்டின் மேலே பற்று வைக்கிறதும் தெய்வத்தின் மேலே பக்தி வைக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். இந்த 6 விதமான கோட்பாடுகளை நம்ம பார்த்தோம். இந்து ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சி நடத்துகின்ற அமைப்பினர்கள் எந்த 6 விதமான கொள்கைகளை, கோட்பாடுகளை முன்வைத்து இதை நடத்துகிறாங்க அப்படின்னா, ஒன்று, வனம் மற்றும் வன விலங்குகளை பாதுகாத்தல். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு காட்டில் இருக்கிற மிருகங்களை வேட்டையாடுறோம், காட்டில் இருக்கிற மரங்களை வெட்டுறோம் அப்படின்னா இயற்கையானது அழிவுறும். அதே போல் ரெண்டாவது, ஜீவராசிகளை பாதுகாத்தல். சகலவிதமான ஜீவராசிகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும், அது இரண்டாவது. மூன்றாவது, சுற்றுப்புற சூழ்நிலையை நம்ம ரொம்ப கவனமாக பாதுகாக்கணும். ஒரு மரம் அழியக்கூடாது, ஒரு மலை அழியக்கூடாது, ஒரு நதி அழியக்கூடாது, இவற்றையெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். நான்காவது, நம்மை பெற்றெடுத்தவர்கள், நமது இல்லத்தில் இருக்கக்கூடிய வயதில் முதிர்ந்தவர்கள், நம்மை வளர்த்து ஆளாக்கிய ஆசிரியர்கள், இவர்கள் அனைவரையும் நாம் வணங்க வேண்டும். ஐந்தாவது, ரொம்ப முக்கியம், பெண்மையை போற்றுதல். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு நடக்கக்கூடிய அவலங்கள் அப்படிங்கிறது இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது. பெண்மையை போற்ற வேண்டும். தாயையும் மனைவியையும் தவிர மற்ற அனைத்து பெண்களையும் சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வர வேண்டும். அதுதான் பெண்மையை போற்றுதல், ஐந்தாவது. ஆறாவது ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஆறாவது தான், நாட்டுப்பற்றை வளர்த்தல். இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேருக்கும், குழந்தைகளுக்கு, படிக்கிற பசங்களுக்கு, நமது தேசத்தின் சரித்திரம் என்ன, எத்தனை பேர் போராடி நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாம் சொல்லணும். இந்த 6 விஷயத்தை முன்னிறுத்தி தான் 10வது இந்து ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சி சென்னை மாநகரத்தில் வேளச்சேரியில் குருநானக் கல்லூரியில் ஜனவரி 30 புதன்கிழமை துவங்கி பிப்ரவரி 4 திங்கட்கிழமை வரைக்கும் 6 நாட்கள் இந்த கண்காட்சி நடக்க போகிறது. ஒவ்வொரு நாளுமே நிறைய கலாச்சார நிகழ்ச்சிகள், நமது புராதனத்தை சொல்லும் விதமாகவும் நமது பண்பாட்டை விளக்கும் விதமாகவும் எண்ணற்ற நிகழ்ச்சிகள்.
பல பல கோடி மக்கள் நெஞ்சிலும் வந்து நீயே, பல பல கோடி மக்கள் நாவிலும் பெருமை நீயே, பைமுனலமுதம் போய்த பண்பு நீ பரிவு நீயே, பாரத தாயே உந்தன் பதமலர் மறக்கிறோமே, ஜனவரி மாதம் 29, அதாவது நிகழ்ச்சி துவக்கம் 30, 29ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இந்த கண்காட்சியானது துவக்கப்பட்டது. யாரெல்லாம் வந்திருந்தாங்க? மிகப்பெரிய ஆன்மீக தலைவர்கள் அத்தனை பேரும் வந்திருந்து இந்த கண்காட்சியை துவக்கி வைத்தார்கள். இதற்கு அடுத்த நாள் 30ஆம் தேதியிலிருந்து எண்ணற்ற பொதுமக்கள் இந்த இடத்திற்கு வந்திருந்து இங்கு இருக்கின்ற 400 விதமான கண்காட்சி அரங்குகளையும் பார்க்கிறார்கள். அவர்களின் மனம் குளிரும்படி அந்த இடத்துல ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்கள் அவர்களுக்கு உருவகப்படுத்தி காண்பிக்கப்படுகின்றன. இவ்வளவு பெரிய கண்காட்சி நடக்கிறது அப்படின்னா, இந்த பாரத தேசத்தில் இருக்கிற பலரும் இதில் கலந்து கொள்கிறாங்க அப்படின்னா, ஜனவரி 22ஆம் தேதி துவங்கியே எண்ணற்ற மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் பல்வேறு இடங்களில் நடந்து வருகின்றன. இவையெல்லாம் எதற்காக அப்படின்னா, இந்த சேவை கண்காட்சிக்கான முன்னோட்ட நிகழ்ச்சிகள். அந்த முன்னோட்ட நிகழ்ச்சிகளில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தோம் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான பேர் பாடுவது, ஆயிரக்கணக்கான பேர் நடனம் ஆடுவது, மிகப்பெரிய சைக்கிள் பயணம், மிகப்பெரிய நடை பயணம், ஒரு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், இப்படி பலவிதமான அம்சங்கள். இதற்கு முந்தின தினங்கள் நடந்ததில் கோபூஜை, கஜபூஜை, துளசி வந்தனம், இது மூணும் எதுக்காக அப்படின்னா, இப்போ கோ அப்படின்னா பசு, பசுவை என்ன பண்ணுறோம், நம்ம தெய்வமாக வணங்குகிறோம், பசுவோட உடம்பில் எண்ணற்ற தேவர்கள் வாசம் செய்கிறார்கள். அதே போல் யானை, யானை பார்த்தோன்னா இந்திரனோட வாகனம் யானை, விநாயகப் பெருமான் பார்த்தோம் அப்படின்னா யானை முகத்தோடு காணப்படுகிறார். அதனால் இந்த யானைக்கு ஒரு சிறப்பு வழிபாடு. துளசிங்கிறது பகவான் மகாவிஷ்ணுவுடைய பிரசாதம், ஆஞ்சநேயருடைய பிரசாதம். இந்த துளசி எந்த இடத்துல இருந்தாலுமே எந்த விதமான நோய்களும் வராது. துளசி என்பது இறையம்சம். இதெல்லாம் முன்னிலைப்படுத்தி இந்த கண்காட்சியில் சிறப்பு வழிபாடுகள் நடந்தன. இந்த இந்து ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சியில் இப்போ நடக்கிறது 10வது வருஷம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அதாவது முன்னிலைப்படுத்துகிறார்கள். இந்த வருஷம் எதை முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய நாட்டுப்பற்றை முன்னிறுத்துகிறார்கள். நாட்டுப்பற்றுன்னா என்ன? சுதந்திர காலத்தில் போராட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவங்களை அந்தமான் ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. அது ஒரு அற்புதமான உருவகப்படுத்தப்பட்டிருக்கும். ஜாலியன் வாலாபாக் சொல்கிறோம், ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு சொல்கிறோம், அந்த இடத்துல எத்தனையோ பேர் இறந்து போனார்கள், அதை உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல் கப்பலோட்டிய தமிழன், வீரவாஞ்சிநாதன், வேலு நாச்சியார், இவர்களின் வீரத்தை பற்றியெல்லாம் இந்த கண்காட்சியில் அதி அற்புதமாக உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் போகணும். இந்த அரங்கத்துக்குள்ளே போனாதான் என்னென்ன நடக்கிறது, எப்படியெல்லாம் ஆன்மீக எண்ணங்கள் நமக்குள் விதைக்கப்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கி சாயங்காலம் 3:30 to 5:30 வரைக்கும் நமது தமிழக கலையில் உள்ள மிக முக்கியமான புராதனமான அம்சங்கள் இந்த இடத்துல காமிப்பார். அந்த புராதனமான சின்னங்கள் அவற்றையெல்லாம் இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அந்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் முடிஞ்சவுடனே 6:30 to 8:30 வரைக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு,
ஆக இன்றைக்கி நீங்கள் இந்த கண்காட்சிக்கு போனீங்க அப்படின்னா தமிழக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை காணலாம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தையும் தரிசிக்கலாம். இந்து ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சியை அனைவரும் கண்டு இங்கே இருக்கிற ஆன்மீக விஷயத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுண்டு பக்தியை மேலும் வளர்க்கணும், நாட்டுப்பற்று பெருகணும். நாளைய நிகழ்ச்சியிலும் இதே கண்காட்சியின் சிறப்பம்சங்களை காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகமெல்லாம் உவப்ப, உலகமெல்லாம் மகிழ, உதித்தவன் ஆறுமுகத்தோடு கூடிய சரவணபவன். அத்தகைய அந்த சரவணபவனுடைய சிறப்புகளை சொல்வதற்கு பல்வேறு துதிகள், பல்வேறு நூல்கள் இருந்தாலும் அதில் கந்தரனுபூதி மிக மிக சிறப்பித்து சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 12வது பாடல் மிக மிக அருமையான பாடல். இது எல்லாமே அருமையான பாடல் தான். எனக்கு இது மிகவும் பிடித்த பாடல். ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பாடல் ஸ்பெஷல்னு இருக்கும் இல்லை, தனிப்பட்ட முறையில். அந்த மாதிரி இது எனக்கு மிகவும் மனதுக்கு இனிய பாடல். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அதாவது ஒரு சிவப்பு நிறமுடைய மான், அந்த மானுடைய வயிற்றிலிருந்து வள்ளி பிறந்தார்னு சொல்லப்படுறது. இப்போ கூட சமீபத்தில் நாம் சில செய்திகள்லாம் படிச்சுட்டுருக்கோம், ஆட்டோட வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறந்தது மனித தலையோட. இந்த மாதிரி அபூர்வமான நிகழ்வுகள் இப்போ கூட நடக்கிறது. அதாவது வள்ளியுடைய அவதாரங்கிறது எப்படி நடந்ததுன்னா, சிவன் ஒரு முனிவராக உருவம் எடுக்க, மகாவிஷ்ணு ஒரு மானாக மாற, சிவன் பார்க்க அதன் மூலமாக மானுடைய வயிற்றிலிருந்து, அதாவது விஷ்ணுவுடைய வயிற்றிலிருந்து வள்ளி வந்தார் அப்படின்னு வள்ளியுடைய அவதார கதை சொல்லப்படுறது. அதை இதில் அருணகிரிநாதர் குறிப்பிடுறார். செம்மான் மகளை திருடும் திருடன், அந்த மானுடைய வயிற்றிலிருந்து பிறந்த அந்த மகளை திருடும் திருடன். முருகன் என்ன வள்ளியை திருடின் போகிறதுக்காகவா வந்தார்? உள்ளம் கவர் கள்ளன். ஞான சம்பந்தர் சிவபெருமானை குறித்து பாடிய முதல் பதிகம் தோடுடைய செவியன். அந்த தோடுடைய செவியனில் ஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார்? உள்ளம் கவர் கள்ளன்னு சிவனை பார்த்து குறிப்பிடுறார். கிருஷ்ணரை கள்ளன்னு நிறையா ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க செல்லம்மா, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் கள்ளனுங்கிற வார்த்தை உள்ளம் கவர் கள்வன் அப்படி ஒரு அர்த்தம். இன்னொன்று, நம்மிடம் எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களோ வேண்டாத விஷயங்களோ அவை அனைத்தையும் திருடி அதற்கு பதிலாக நல்ல விஷயங்களை நமக்கு தருபவன். இந்த மாதிரி பலவிதமான அர்த்தங்கள். அதாவது ஜீவாத்மா பலவித துன்பங்கள் பிரச்சனைகளில் இருக்க, அந்த ஜீவாத்மாவை அந்த துன்பங்களிலிருந்து விடுவிக்க பரமாத்மா வருவான். அந்த ஜீவாத்மாவை காப்பாற்ற எத்தகைய ஒரு விஷயத்தையும் அந்த பரமாத்மா செய்வான் அப்படிங்கிறது தான். இந்த பரமாத்மா எனப்படுவது ஜீவாத்மாவை கவர்கிறது அந்த தீய சக்திகளிடமிருந்து காப்பதற்காக. இந்த மாதிரி பலவிதமான அர்த்தங்கள் இதற்கு சொல்லப்படுகிறது. மிக அருமையான வார்த்தை இது. செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அத்தகைய முருகனுக்கு பிறப்புங்கிறதும் கிடையாது, இறப்புங்கிறதும் கிடையாது, எதுவுமே இல்லாதவன் அவன். சூரனை அழிப்பதற்காக சிவன் 6 தீப்பொறிகளை ஒன்றாக சேர்த்து முருகனாக உருவாக்கினாரே, அப்பது பிறப்பு தானே அப்படின்னு நமக்கு சொல்லலாம். தாயுடைய வயிற்றிலே 10 மாதங்கள் இருந்து வந்தால்தான் அது பிறப்பு. இன்னொன்று, கந்த புராணத்தில் இதற்கு அழகான விளக்கம் சொல்லப்படுகிறது. ரிக்வேதத்தில் இந்த சுப்பிரமணியங்கிற வார்த்தை இருக்குது. சூரன் வந்து சிவனுக்கு சமமான சக்தி வேணும்னு வரம் கேட்டான். சிவனுக்கு சமமான சக்தி உள்ள ஒரு கடவுள்னா எங்கே போக முடியும்? சிவனுக்கு சமமான சக்தி உள்ள ஒரு கடவுளால் தான் எனக்கு அழிவு வரணும். வரம் கொடுத்த சிவனே சூரனை அழிக்க மாட்டார், பின்ன சிவனால் வேறு என்ன பண்ண முடியும்? ஆக தன்னுடைய சக்தி அதோடு பரபிரம்மத்தின் சக்தி இரண்டையும் ஒன்றாக சேர்த்து முருகனை படைத்தார். அந்த பிரம்மமே சிவன் சக்தியோடு இணைந்து முருக வடிவமாக வந்தது. ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய சக்தி ஆனால் முருகன்கிற ஒரு வடிவை பெற்றது. அதுதான் அருணகிரிநாதர் சொல்கிறார். இந்த முருகனுக்கு பிறப்புங்கிறதும் கிடையாது, இறப்புங்கிறதும் கிடையாது. பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. என்னை பார்த்து சும்மா இருன்னு எனக்கு உபதேசம் பண்ணான், அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியாமல் நான் முழித்தேன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். இந்த சும்மா இருத்தல்னா எந்த வேலையும் பண்ணாமல் சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தமா? ஒரு பழமையான கோவில்,
அந்த கோவிலில் ஒரு வயதான சாமியார் இருந்தார். அவரோட வேலையே காவி உடை அணிந்து கொண்டு பிச்சை எடுப்பார், எந்த வேலையும் பண்ண மாட்டார். சாமியார்னால் ஒன்றும் பெரிய சக்தி அந்த மாதிரியும் கிடையாது அவருக்கு, ஆனால் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத நபர். அந்த கோவிலுக்கு புதுசாக ஒரு அதிகாரி வந்தார், நிறையா இங்கே தேவையில்லாத செலவுகள் வருது, அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு நினச்சார். அதில் ஒரு முக்கியமானது அவர் என்ன பண்ணார்னா, நல்ல கை கால் இருந்தும் சாப்பிட்றவங்களுக்கு இனிமேல் இங்கே தினமும் அன்னதானங்கிறதெல்லாம் கிடையாது, எப்பயாவது வேணால் வந்து சாப்பிட்டு போகலாம். அப்படி சும்மா தினமும் 50-60 பேர் சாப்பிட்டுருக்காங்க, அந்த பணத்தை வச்சு கோவிலுக்கு எவ்வளவோ பண்ணலாம், இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு உதவலாம், ஏழை பசங்களுக்கு படிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி எவ்வளோ இது பண்ணலாம், எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத செலவுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணார். அதில் அந்த 50-60 பேர் கிடைக்கிற சாப்பாடு போச்சு, அதில் அவரும் ஒருத்தர். அந்த சாமியார் என்ன பண்ணாரா, அந்த அதிகாரியை வந்து பார்த்தாராம், நீங்கள் ஒரு மணி நேரம் என்ன மாதிரி சும்மா இருந்து காட்ட முடியுமா, சும்மா இருந்து காட்டிட்டால் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு அந்த சாமியார் அந்த அதிகாரிகிட்ட சவால் விட்டாராம். இதை வச்சு பல நகைச்சுவைகள் பல கதைகளில் சில திரைப்படங்களில் கூட வந்திருக்கு. அவர் எப்போதும் பிஸியாக இருக்கக்கூடிய அதிகாரி, சரின்னு சவாலுக்கு ஒத்துட்டார். 10 நிமிஷம் அவரால் சும்மா இருக்க முடிஞ்சது, 20 நிமிஷம் சும்மா இருக்க முடிஞ்சது, 30 நிமிஷம் 40 நிமிஷம் வரைக்கும் சும்மா இருக்க முடிஞ்சது, அதுக்கு மேலே அவரால் சும்மா இருக்க முடியலையா, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் வழக்கம் போல் இங்கே சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி போயிட்டாராம். இந்த சும்மா இருக்கிறதுனா இந்த கதையில் வர மாதிரி எந்த வேலையும் பண்ணாமல் சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. மனசில் எந்த எண்ணமும் வராமல் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வேணாம், 10 நிமிஷம் குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் நம்மளில் யாராலையாவது தியானம் பண்ண முடியுமா, நம்மளேனா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். மனசில் எந்த எண்ணமும் வரக்கூடாதுன்னு கண்ணை மூடிட்டு உட்கார்றப்ப தான் பலவிதமான எண்ணங்கள் வரும். அதனால் முக்கால்வாசி நம்மளை மாதிரியான மனிதர்களுக்கு ஏற்றது எது, எண்ணம் வரக்கூடாதுன்னு நினச்சா எதா வந்துட்டே இருக்கும். இப்போ முருகனுடைய அழகான முகத்தை நம்ம பார்க்குறோமா வீட்டு பூஜை ரூமில், ஏதாவது ஒரு முருகன் ஃபோட்டோவில், அந்த முகத்தையே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மனசில் நினச்சிட்டு தியானம் பண்ணுறது, இல்லை ஜோதியை பார்க்குறோம் விளக்கு ஜோதி பார்த்துட்டு அதையே கொஞ்ச நேரம் மனசில் உருவகப்படுத்தின்னு பண்ணுறது, இந்த மாதிரி இந்த தாரணை நிலை தான் நம்மளால் முடியும். தாரணைக்கு அடுத்த ஆழ்நிலை தியான நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு நிறையா நாள் ஆகும், ஆனால் முதல்ல இதை முயற்சி பண்ணணும். இது பண்ணி ஓரளவு செட் ஆச்சுன்னா தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். சும்மா இருங்கிற உபதேசத்தை தான் முருகர் முதல்ல பண்ணாராம் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்கு. இந்த சும்மா இருத்தல்னால் மனசில் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் எவ்வளவுக்கெவ்வளோ நம்ம மனசை வெறுமையாக சும்மா வச்சுக்கிறோமோ அதன் மூலமாக நமக்கு பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும், பல புது புது அருமையான வெற்றி சூத்திரங்கள் நம் மனதில் பிறக்கும். அதை குறிக்கும் விதமாகத்தான் முருகப்பெருமானுக்கு கந்தன்கிற பேர், கந்தளிங்கிற வார்த்தையிலேருந்து கந்தன் வந்தது. கந்தளினா ஒன்றும் இல்லை, மனம் ஒன்றுமில்லாமல் கந்தளியாக இருந்தால் அந்த மனதிலே கந்தன் நிரந்தரமாக தங்குவான். அந்த அளவு நம் மனதை பக்குவப்படுத்துவதற்கு நம்மால் முடியாது, ஆனால் முருகனிடம் சரணடைந்து முழு நம்பிக்கையோடு முயற்சித்தால் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நம் மனம் பக்குவப்படும். இப்போது முருகனுக்கு 6 முகங்கள்னு சொல்கிறாங்களே, அதோட காரணம் என்ன, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்யாங்கிற 6 ஆதாரங்களை குறிக்கிறது தான் முருகனுடைய அந்த 6 முகங்கள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. எதுக்கு மலை மேலேயா பார்த்து அதிக முருகன் கோவிலை நம்ம முன்னோர்கள் கட்டினாங்க, மலை மேலே இருக்கக்கூடிய கோவில்கள் அதிகம் முருகன் கோவில்கள் தான். அதற்கான காரணம், நம்ம சமதள பகுதியில் இருக்கிறப்போ மன அலைகள் ஜாஸ்தி இருக்கும், ஆனால் உயரமான ஹில் ஸ்டேஷனுக்கு மலைப்பிரதேசத்துக்கு நம்ம போக போக அங்கே எண்ண ஓட்டம் நமக்கு கம்மியாக இருக்கும், அங்கே மனதை கட்டுப்படுத்துவது எளிது. அத்தகைய மலைப்பிரதேசத்தில் ஏதாவது ஒரு பழமையான விசேஷமான கோவிலும் இருந்தால் அங்கே போய் நம்ம தியானம் பண்ணுறப்போ அப்போ கிடைக்கக்கூடிய சக்தியை யோசிச்சு பாருங்கள். பழனி முருகன் நவபாஷாணத்தால் ஆனவர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போக அந்த மாதிரி பாஷாணங்களை வச்சு 3 இடங்களில் முருகனை பண்ணியிருக்கார். அதில் 2 இடம்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னொரு இடம் எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த 2வது இடம் எங்கன்னா, கொடைக்கானல்லேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி போனால் பூம்பாறைன்னு ஒரு கிராமம், அங்கே தசபாஷாணம் 10 பாஷாணங்களை கொண்டு ஒரு முருகன் விக்கிரகத்தை பண்ணியிருக்கார் போகர். 3000 ஆண்டுகளை கடந்த கோவில், அந்த கோவில் உள்ள போகிறப்ப கிடைக்கிற அந்த வைப்ரேஷனுங்கிறது தனி அதிர்வலைங்கிறது. ஏன்னா கொடைக்கானல் மாதிரியான ஒரு இடத்துல காலை வச்சாலே சந்தோஷம் வரதான் செய்யும், அதில் அவ்வளோ வைப்ரேஷனோடு இருக்கிற கோவிலுக்கு போகிறப்போ இப்போ அந்த சந்தோஷம் ப்ளஸ் வைப்ரேஷன் ரெண்டும் சேர்ந்து என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், சொல்கிறப்பே அப்படியே எனக்கு வந்து அதை ஃபீல் பண்ண முடியறது.
இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களில் முருகனுக்கு கோவில் கட்டினதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஜாஸ்தி கோவில்கள் மலை மேலே இருக்கிறது வந்து முருகனுடைய கோவில்கள் தான். அதுக்கு இதுதான் காரணம். சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தீசனாக இருக்கக்கூடிய முருகன் அவர் தான். அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணி வழி நடத்தியவர் அந்த முருகன் தான். அகஸ்தியர் வந்து தன்னுடைய முதல் குருவாக யாரை வணங்குறார்னா முருகனை, அதுக்கப்புறமா சிவனை. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அத்தகைய அந்த முருகன் யோகத்தின் வடிவமாக இருப்பவன், ஆறு ஆதாரங்களின் வடிவமாக இருப்பவன், அந்த ஆறு ஆதாரங்களை ஆறு முகமாக கொண்டவன். குகா அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா மனகுகை. நம் மனகுகையில் இருப்பவன், சித்தாந்தமாக இருப்பவன், வேதாந்தமாக இருப்பவன், நாதாந்தமாக இருப்பவன். அத்தகைய அந்த முருகனை வழிபட நம் மனம் பக்குவப்படும். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. சும்மா இருன்னு அந்த முருகன் எனக்கு உபதேசம் பண்ண உடனே அதனுடைய அர்த்தத்தை முதல்ல என்னால் புரிஞ்சுக்க முடியல, அப்புறம் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த பாடலிலே சொல்கிறார். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அத்தகைய அந்த முருகப்பெருமானை நாம் தியானித்து எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் பெறுவோம். மனம் செம்மையானாலே நம் வாழ்க்கையும் செம்மையாகும். அதனால் மனதை முதலில் நாம் செம்மைப்படுத்துவோம். மனதை செம்மைப்படுத்தி அதன் மூலம் நம் வாழ்க்கையையும் செம்மைப்படுத்துவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.